ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாசிக்கு சமையல். இன்றைக்கி நம்ம வாசிக்கு சமையலில் பார்க்க போகிற ரொம்பவும் சுவையான டிஷ் என்னென்னா வெஜிடேபிள் குருமா. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெஜிடேபிள் குருமா எப்படி வீட்டில் சுலபமாக செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு முருங்கைக்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது கூடவே ஒரு கேரட் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக அவரைக்காய் ஒரு 50 கிராம் அளவுக்கு, ஒரு உருளைக்கிழங்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். பச்சை பட்டாணி வந்து 5 ஹவர்ஸ் ஊற வச்சு இதை எடுத்து வச்சுக்கலாம். வாங்க, ஒரு கடாய் இல்லை பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம முருங்கைக்காய் வேக வைக்க போகிறோம். அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த கட் பண்ணி வச்சுருந்த முருங்கைக்காவை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம நல்லா இதில் வேக வச்சிடலாம். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. வாங்க இப்போ குருமாவுக்கு ரெடி பண்ணலாம். நான் வந்து குருமா குக்கரில் வைக்க போகிறேன். இப்போ குக்கர் எடுத்துக்கோங்க. இதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது கூடவே வந்து கருவேப்பிலை 1 கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. 1 வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா வதங்கி வருது. எண்ணெயிலே ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், காரம் வேணுன்றவங்க இன்னும் அதிகமாக சேர்த்துக்கலாம். இப்போது எண்ணெயிலே வந்து நல்லா இதை ஃபஸ்ட்டு வதக்கிடுங்க. நான் வந்து 1 தக்காளியை சின்ன சின்னதாக நறுக்கி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு வதக்கிடலாம். இப்போது ஊற வச்ச பச்சை பட்டாணியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நல்லா எண்ணெயில் வதக்கிடுங்க. இப்போது இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த காய்கறி எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு பச்சை பட்டாணி காய்கறி எல்லாத்தையுமே வந்து எண்ணெயில் வதக்கிடுங்க. இப்போது 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிவிடுங்க. இந்த இஞ்சி பூண்டு விழுது வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது கூடவே வந்து மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் எடுத்துகிட்டு இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போது 1 தேங்காயை உடச்சி, பாதி தேங்காய் வந்து தேங்காய் பால் எடுத்திருக்கேன், அதாவது 200 ml. 200 ml தேங்காய் பாலை இதில் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேங்காவாக சேர்க்குறதோட விட தேங்காய் பால் வந்து இந்த மாதிரி அரைச்சி தேங்காய் பால் வடிகட்டி எடுத்து செஞ்சிங்கன்னா டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதில் உப்பு கம்மியாக இருந்தால் உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து 1-5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். 1-5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுட்டுக்கு அப்புறமா நம்ம இதுக்கப்புறம் இதை நம்ம கலக்கி விடலாம். அதுக்கப்புறமா நம்ம விசில் வைக்க போகிறோம். காய்கறின்றனால வந்து 1-2 விசில் இருந்தால் போதும். ஏற்கனவே நம்ம முருங்கைக்காவை வந்து வேக வச்சு எடுத்துகிட்ருக்கோம், அதை அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். விசில் அடங்கினோடனே வாங்க திறந்து பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா காய்கறிலாம் வெந்து வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம முருங்கைக்காவை ஆட் பண்ணிக்கலாம். வேக வச்ச முருங்கைக்காவை 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சா போதும். முருங்கைக்காவை கடைசியாக இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு 5 நிமிஷத்துக்கு நல்லா குருமாவை கொதிக்க விடுங்க. வேணுன்றவங்க பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். முருங்கைக்காய் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இதில் கொத்தமல்லி தூவிட்டு சர்வ் பண்ணுங்கள். சுவையான வெஜிடபிள் குருமா தயாராகிடுச்சு. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.